அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது என்ன நல்ல டேஸ்டியான இது ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியான பொருளுங்களாம் சேர்த்துருக்கோம் நாம். இது வந்து கம்பு, இது கம்பு பர்ஃபின்னு கூட சொல்லலாம், கம்பு ஸ்வீட்னு சொல்லலாம். கம்பு அப்புறம் வெள்ளம் சேர்த்துருக்கோம். இதில் பாருங்கள், வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், எள்ளு கூட சேர்த்துருக்கேன். இதில் நாலு பொருளை வச்சு நாம் நல்லா ஹெல்த்தியான பர்ஃபி செஞ்சுருக்கோம். பார்க்கலாம், வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு டம்ளர் கம்பில் ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். பார்க்கலாம், வாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி கடை சூடாகட்டும். இதை நம்ம வறுத்துக்கலாம், கொஞ்சம் கலர் மாறுற வரையிலையும் வறுத்துக்கலாம். பாதி பாதியாக சேர்த்து வறுத்தா சீக்கிரம் வறுத்து வரப்படும். நான் எல்லாமே மொத்தம் சேர்த்துட்டேன். பாதி பாதியாக வறுத்தோன்னா நமக்கு சீக்கிரம் கலர் மாறும். பாருங்க, கலர் மாறுற வரையிலும் வறுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா கலர் மாறினா போதும். நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதை ஆறட்டும். அதே கடையை அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வெள்ளம் கரையட்டும். இதை வெள்ளம் கரைஞ்சிச்சு. வெள்ளம் கரைஞ்சி கொஞ்சம் பிசு பிசு தானே வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது கொதிக்க வச்சுக்கலாம். கம்பி பதம்லாம் வேணாம். இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் மண் தூசி இருந்துச்சுன்னா போயிடும். அதை கடையில் ஊற்றிக்கிட்டேங்க. திரும்பவும் அலசிட்டு கடையை அலசிட்டு ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா கம்பு, இது ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் வச்சோம் நாம் வறுத்து. இது குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். அதோட ஒரு அரை டம்ளர் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த நம்ம வந்து அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறக்குறப்பாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறக்குறப்பாக இருக்கட்டும். நம்ம எண்ணெய் பாகு கொதிக்குது பாருங்கள். இது பிசு பிசு தானம் தான் வந்திருக்கு. இதில் வந்து இதை கொட்டிடலாம். பாருங்கள், இதில் இந்த வெள்ளம் தண்ணியெல்லாம் சுண்டிச்சு ஒரு தட்டில் அப்படியே நெய் தடவிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான். இது இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி சமன்படுத்திக்கலாம். இப்படி ஒரு கரண்டில் நெய் தடவிட்டு நல்லா சமன்படுத்திடுங்க. நல்லா சமன்படுத்திட்டோங்க. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கோங்க. மாறிச்சேன்னா இது ஒடிஞ்சிடும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். இது எடுக்கலாம் அப்புறமா. வந்து பாருங்கள், நாங்கள் கட் பண்ணி வச்ச முன்னையே இது அப்புறமா கட் பண்ணோன்னா ஒண்டிடும்னு பாருங்க. ஒண்டிடும். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா முன்னையே கட் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க பாருங்கள். சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி டேஸ்டி. செஞ்சு ஒரு தடவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.